அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான் பேசுகிறேன், ஸ்பாட் அண்ட் ட்ரேடிங் அகாடமில இருந்து. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், என்ன இம்பார்ட்டண்டான லெவல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் ஸ்பாட் அண்ட் ட்ரேடிங் அகாடமி அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சூப்பர். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, ஆல்ரெடி நாங்கள் ஸ்டடே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கோட ஸ்டாக்ஸோட அப்டேட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ணலாம், எதெல்லாம் செல் பண்ணலாம் அப்படிங்கிற பிரேக் அவுட் லெவல்ஸை கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க யாரா இருந்தீங்கன்னா பார்த்துருங்க ஸ்டாக்ஸை பற்றி. இந்த வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டியை பற்றி மட்டும் பார்த்துருவோம். ஓகேங்களா, சூப்பர். இந்த வீடியோக்குள்ளே மூவ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டோட ஓவரால், அதாவது குளோபல் கியூஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ குளோபல் கியூஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ தான் வந்து ஸ்லைட்லி பேரிஷில் இருக்குது. ஓகேங்களா, பேரிஷ்னு கூட சொல்ல முடியாது, கன்சல்டேஷன் தான் சொல்ல முடியும். மீதுபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மார்க்கெட்டுமே புல்லிஷில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் நிஃப்டி செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே செகண்ட் ஹாஃப் வந்து அதுவும் மாடரேட்டான புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஹையில் இருக்குது. ஓகேங்களா, 16500 லாஸ்ட் வீக் வந்து அச்சீவ் ஆச்சு. அப்கமிங் வீக்கும் அதிகபட்சமாக 17 வர போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெக்னிக்கல் அனாலிஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி பார்த்துருவோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய 15300 வந்து சூப்பராக மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு நல்ல ஒரு புது கரெக்ஷனில் வந்து மார்க்கெட் உட்காந்துச்சு. 15900 and 16000 அப்படிங்கிற ஒரு நல்ல கரெக்ஷனுக்குள்ளே மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு. இப்போ அந்த கரெக்ஷன் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு புது ஐ கொடுத்துருக்கு நிஃப்டி. அதே மாதிரி நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த ஐயை மார்க்கெட்டால் இப்போ வர பிரேக் பண்ண முடியல. இதுக்கு என்ன காரணம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கு HDFC பேங்க் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பெரிய பேங்கிங் செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இந்த ரெண்டு திரும்பவும் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இந்த அப்கமிங் வீக்கில் பண்ணுது அப்படின்னு மூவ் பண்ணுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, அல்லது மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்லேயும் நம்மளோட HDFC பேங்க்லயும் இருக்குதுன்னா, டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி அகெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஐயை கிரியேட் பண்ணதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால நிஃப்டியை பொறுத்தவரை ஹிஸ்டாரிக்கல் ஐயில இருக்கு. நாம இங்கிருந்து ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஆல்ரெடி மார்க்கெட் கரெக்ஷன்ல இருக்கு. நாம ஒரு புது பிரேக் அவுட்டை எதிர்பார்த்து மார்க்கெட் அகெயின் மேல போகும், நம்மளோட புது ஐயை வந்து கிரியேட் பண்ணும், அல்லது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், நமக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய 37500 அந்த ரேஞ்ச், 37500 மார்க்கெட் ப்ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்போன்னா ஆக்சிஸ் பேங்க்கும் HDFC பேங்க்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டுமே இது இந்த 1 வீக்கில் அல்லது இந்த கரண்ட் மந்தில் பாசிபிள். ஓகே, சூப்பர். ஸோ லெவல்ஸுக்குள்ளே நம்ம மூவ் பண்ணிடுவோம். லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்கமிங் 1 வீக்கில் என்னோட ப்ரொடிக்ஷன் மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி புல்லிஷில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ லெவல்ஸ்குள்ளே மூவ் பண்ணுவோம். ஸோ லெவல்ஸில் ஸ்லைட்லி புல்லிஷ் அப்படிங்கிறதுனால என்னோட மார்க்கெட்டோட சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 516519. ஸோ நம்மளோட சப்போர்ட் லெவல்னு பார்க்கும்போது 16424லேருந்து 16319 வரைக்கும் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 100 பாயிண்ட்ஸ். ஸோ 300-400 நீங்கள் வந்து கால்குலேஷன் எடுத்துக்கலாம். 16300லேருந்து 16400 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல். இந்த 16300ல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் நல்லா ரைட்டிங் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 16300 அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்படியே ஈவன் பிரேக் அவுட் ஆனாலும் நம்மளோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய 16140 அப்கமிங் வீக் மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால மார்க்கெட்டில் வந்து இந்த 1 வீக்கில் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்படின்னா நம்ம பையிங் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுவும் 300-400க்குள்ளே, 16300-400க்குள்ளே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கறது ரொம்பவே நல்லது. மார்க்கெட் ரொம்ப ஹைக்கு போயிடுச்சு. அதுக்கு அடுத்த விஷயம், இல்லை நான் செல்லிங் பண்றேன், நான் ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் பிரைஸ்ல நான் செல்லிங் பண்றேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க எல்லாருமே மார்க்கெட் வந்து 60633லிருந்து 16738 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே மட்டும் மார்க்கெட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து செல்லிங் ட்ரை பண்ணுங்கள். மிட் ஆஃப் த மார்க்கெட் கரண்ட் மார்க்கெட்டில் யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்த பின்னாடி நம்ம மார்க்கெட்டில் மூவ் ஆகும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் கொடுத்த பின்னாடி மூவ் நம்ம வந்து ஆர்டர் எடுக்கிறது அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பையாக இருந்தாலும் சரி செல்லாக இருந்தாலும் சரி கரண்ட்டில் வந்து யாரும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஸோ அதனால ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் 16300லேருந்து 16400க்காக வெயிட் பண்ணுங்கள்.
நான் செல் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 16,630 இருந்து 16,730 இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் போகும்போது மட்டும் நீங்க செல்லிங்க வந்து ட்ரை பண்ணுங்க. மீதிபடி கரண்ட் மார்க்கெட்ல ட்ரை பண்ண வேண்டாம். அதேபடி மார்க்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா 16,900 பிரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. நான் ஃப்ரெஷ்ஷா பை எடுக்கிறேன், எங்க நான் பிரேக் அவுட் எதிர்பார்க்கலாம்னா 16,738 வந்து நீங்க பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். பட் என்னோட வியூ ஸ்லைட்லி புல்லிஷ் தான், ஆனால் ஓவர் புல்லிஷ் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி நல்லா பீக் போயிடுச்சு. ஸோ அதனால நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணி 300 400க்குள்ளே நிஃப்டிக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, அதோட ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துருவோம். ஸோ நம்ம நிஃப்டி எடுத்துக்கிட்டால் கரண்ட் மந்தில் நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 733 இந்த ஏரியாவை தாண்டி மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா ஓவர் புல்லிஷ் ஆகிடும். அதனால நான் என்ன எடுத்திருக்கேன்னா என்னோட பிரேக் இவன் வந்து 16,744 அரௌண்ட், நீங்க வந்து 16,750 நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால 16,750க்கு மேல மார்க்கெட் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா எனக்கு அதுக்கு மேல மார்க்கெட் போச்சுன்னா ஓவர் புல்லிஷ் ஆயிடும். ஸோ அதனால அதோட காலை வந்து நான் பை பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து 16,650 காலையும் 16,300 புட்டையும் நான் செல் பண்றேன். இதோட மார்ஜின் பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 1.1 தேவைப்படுது. ஸோ இதுல மேக்சிமம் என்னோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 4,700. ஸோ இதோட பிஓபி வந்து பாத்தீங்கன்னா 48. ஏன் அப்படின்னா வந்து நாம வந்து நேக்கட்டா எடுக்க போறோம். ஸோ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 16,200 கீழே போகும்போது தான் நமக்கு வந்து செல்லோட ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் இந்த ட்ரேடை நீங்க எடுத்த பின்னாடி மார்க்கெட் வந்து பியரிஷ் மோடுக்கு போகுது அப்படின்னா தாராளமா மேலே இருக்கக்கூடிய 16,650 காலை நீங்கள் வந்து ரோல் ஓவர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ரோல் ஓவரிங்கை பற்றி தனியாக வீடியோஸில் பார்த்துருவோம். ஸோ என்னோட கரண்ட் வீக்கு பார்த்தீங்கன்னா 16,200 16,750 மார்க்கெட்டு நிற்கும் அப்படிங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷன். இதுக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்கலாம். ஓகே சூப்பர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எடுத்துப்போம். பேங்க் நிஃப்டியும் பார்க்கும்போது ஸ்லைட்லி புல்லிஷ், பட் பேங்க் நிஃப்டி கரெக்ஷனில் இருக்கிறதுனால ஒரு நல்ல புல்லிஷ்குள்ளே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதாவது நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த ரேஞ்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேனல் வந்து ஃபார்மேஷனில் இருக்கும், அதை நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதோ இந்த சேனல். ஸோ இந்த டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கும்போது இந்த சேனல் வந்து நான் போட்டுக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இதோட ஒடிக்கிற ஸ்டேஜில் மார்க்கெட் இந்த ஏரியாவில் நிற்கிது. ஓகேங்களா, 16,169 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக பை சைடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதனால மார்க்கெட் வந்து இங்கிருந்து பை ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. நம்ம 1 hour வந்து பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணும்போது நம்மளோட பையோட ஜோன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 15,737 இருந்து 15,953 நீங்கள் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதே வந்து நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா செல்லிங்கோட ப்ரீவியஸோட ஜோன். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 16,400 இந்த ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட் டேர்ன் ஆகும்போது நீங்கள் செல்லிங்கை வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் இது பையோட பிரேக் அவுட். அதனால நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி பை தான். ஸோ அதனால 15,737 15,953 இந்த ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட் வரும்போது நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அதே சமயத்தில் இந்த 1 week மார்க்கெட் அதிகபட்சமாக எவ்வளோ தூரம்பா போயிடும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா 16,970 தான் அதிகபட்சமாக போகும். ஸோ இந்த ட்ரேடு நீங்கள் எப்போ எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா 16,600 மேலே தான் புல்லிஷ். அதே சமயத்தில் சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் 15,737 15,953 இந்த ஜோனில் மட்டும்தான் பை, அல்லது 36,600 எல்லாமே 16 நிஃப்டியோட இதில் சொல்லிட்டேன், எல்லாமே 36,600 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 35,953 அண்ட் 35,737 இந்த சப்போர்ட் ஜோனில் மார்க்கெட் டேர்ன் ஆகணும் அல்லது 36,600 பிரேக் அவுட் பண்ணணும். அப்போ பண்ணும்போது நீங்கள் பை வந்து எதிர்பார்க்கலாம், செல்லிங் வந்து மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோ விக்ஸ் இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம், ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை ரெஃபர் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஈஸியான ரிஸ்க் ரிவார்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு கேலண்டர் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். இதை வந்து கரண்ட் மந்தில் நான் வந்து 16,400 புட்டை செல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்தில் அதே 16,400 ஒரு புட்டை நான் பை பண்ணுறேன். இதுக்கு என்னோட மேக்சிமம் ப்ரீமியம் நான் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கணும், என்னோட கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 இருந்தால் தாராளமாக உங்களால் இது பண்ண முடியும். இதோட பிஓபி மோர் தென் 50% இருக்குது. ஸோ உங்களுக்கு அதிகபட்ச ப்ராஃபிட் வந்து 22%, அதிகபட்ச லாஸுங்கிறது 32% கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுலேயும் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து என்னோட பிரேக் ஈவன்,
அதாவது 16,714க்கு மேலே போகுதுன்னா கீழே இருக்கக்கூடியதை மேலே மூவ் பண்ணுவேன். அதே சமயத்தில் 16,150 கீழே மார்க்கெட் போகுதுன்னா மேலே இருக்கிறத கீழே மூவ் பண்ணுவோம். அதாவது சிம்பிள் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய லெக்கை அடுத்த ஸ்ட்ரைக்கு வந்து ரோல் ஓவர் பண்ணணும். இதுதான் சிம்பிள் பேசிக், வேற ஒன்றுமே கிடையாது ரோல் ஓவரில். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது கம்மியான அமௌண்ட் வச்சுருக்கிறவங்க, கேபிட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பயன்படும். அதனால தாராளமாக நீங்கள் கேலண்டர் ஸ்ப்ரெட்டை இந்த வீக் அல்லது இந்த மந்த்துக்கே நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்லைட்லி புல்லிஷ், ஓவர் புல்லிஷ் கிடையாது. கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, நிஃப்டியாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஹிஸ்டாரிக்கல் ஹையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பிக் மூவ், அதாவது ஒன்று அப்பர் சைடோ அல்லது வந்து பாட்டம் சைடோ வர்றதுக்கு வந்து கீழே வர்றதுக்கோ அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து ஸ்லைட்லி புல்லிஷ் அப்படிங்கிறது என்னோட வியூ. அதனால் ட்ரேட் எடுக்கிறவங்க ப்ராப்பர் எட்ஜோட இந்த வீக் வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். வித்தவுட் எட்ஜ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நேக்கட் செல் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. பெரிய மூவ் கொடுத்துச்சு, வேற ஏதாவது ஒரு நியூஸ் பேஸில் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ நேக்கட் பை நேக்கட் செல்லில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மந்த்தை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஒரு கரெக்ஷன் வந்த பின்னாடி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, கரண்ட் மந்த்தை அவாய்ட் பண்ணிடுங்க. நேக்கெட்டாக பண்ணுறவங்க, நான் எஜ்ஜோடு தான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நிஃப்டியில் வந்து நான் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரிஸ்க் ரொம்பவே கம்மி தான், பெரிய அளவு ரிஸ்க் ஒன்றும் கிடையாது. ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து ஆல்ரெடி டிஃபைன்டு. ஸோ அதனால் நம்ம இதில் வந்து பெருசாக ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.